இப்போ இந்த புஷ்கர நவாம்சம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த புஷ்கரம்ன்ற வார்த்தைக்கு புனிதம் அல்லது நன்மை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். புஷ்கரம்ன்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு புனிதம்னு சொல்லலாம், நல்லது நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த புஷ்கர நவாம்சம் வந்து 14-15 நூற்றாண்டில் ஏறத்தாழ ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால், அதில் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த வைத்தியநாத தீட்சிதர் அப்படின்னு அவர் எழுதின ஜாதக ஜோதிட நூலில் வந்து இந்த புஷ்கர நவாம்சம் முதன் முதலாக குறிப்பிடப்படுகிறது. வைத்தியநாத தீட்சிதர் வந்து முதன் முதலாக தன்னுடைய ஒரு ஒரு பழமையான ஜோதிட நூலில் ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்னால் 500-600 ஆண்டுகளுக்கு முன்னால் வைத்தியநாத தீட்சிதர் இந்த இதை சொல்கிறார். இந்த இந்த புஷ்கர நவாம்சம்ன்றதை சொல்கிறார். இந்த புஷ்கர நவாம்சம்ன்றது என்னென்னா, ஜோதிடத்தில் உள்ள சில விஷயங்களை எளிமையாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய சில விஷயங்கள். நவாம்சத்தில் புஷ்கர நவாம்சத்தோட பேசிக் என்னென்னா, நவாம்சத்தில் கிரகங்கள் சுப வீடுகளில், சுப வீடுகள்ன்றது என்ன, குரு, சுக்கிரன், சந்திரன், வளர்பிறை சந்திரன் கூட எடுத்துக்கலாம், புதன். இந்த சுப வீடுகளில் ஒரு கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கும்போது பொதுவாக நீங்கள் பார்த்துக்கிறதுக்காக அந்த கிரகம் நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா அப்படின்ற, அந்த கிரகம் வலுவாக இருக்கிறதா, நவாம்சம் வந்து ரொம்ப முக்கியம். நவாம்சம் எப்படி கணக்கிடப்படுகிறது, கிரகம் நின்ற நட்சத்திர காலை வைத்து தான் நவாம்சம் கணக்கெடுக்கப்படுகிறது. நீங்கள் வந்து கிரகத்துடைய சாரத்தை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலனாலும், நவாம்ச கட்டத்தை தெரிந்துக்கிட்டு நவாம்ச கட்டத்தை மூலமாக ஒரு நவாம்ச கட்டமும் ராசி கட்டம் மட்டும் இருக்கும்போது ஒரு கிரகம் எந்த சாரத்தின் எந்த நட்சத்திரத்தின் காலில் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். புஷ்கர நவாம்சம் அப்படின்றது நவாம்சத்தில் அந்த கிரகம் சுப வலிமையாக இருக்கிறதா அப்படின்றத பொறுத்தது தான். ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குதா, ஒரு ஒரு சாதகமற்ற பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதா அப்படிங்கிறத எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களை சொல்லுவது தான் புஷ்கர நவாம்சம். இந்த புஷ்கர நவாம்சத்தில் இருக்கின்ற அது அப்போ அது அவர் எப்படி பிரிச்சிருக்கிறாருன்னா, வைத்தியநாத தீட்சிதர் அந்த புஷ்கர நவாம்சம் என்பதை இந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடி, அதாவது நெருப்பு ராசி, நில ராசி, நீர் ராசி, காற்று ராசி அப்படிங்கிற அந்த 4 ராசி தத்துவங்களின் அடிப்படையில் அதை பிரிச்சிருக்கிறார். அந்த சர லக்னங்களுக்கு, சிற லக்னங்களுக்கு, உபய லக்னங்களுக்கு, அந்த சரஸ்திர உபய லக்னங்களுக்கு அந்த நான் இப்போது சொன்ன நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் இந்த விஷயங்களில் அந்த இதை பொருத்தி அவைகளுக்குள்ள சுப வீடுகளில், நவாம்சத்தில் சுப வீடுகளில் இருக்கிற கிரகங்கள் நன்மை செய்யும் அப்படின்ற ஒரு அனுபவ அறிவால் அந்த விஷயத்தை கொடுத்துருக்கிறார். அதுக்கு முன்னாடி புஷ்கர நவாம்சம் மூல நூலில் இருந்ததா தெரியல. ஜோதிட நூல்களுக்கு விளக்க நூல்களில் எழுதிய சில ஜோதிடர்கள் ஒருவரான வைத்தியநாத தீட்சிதர் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். புஷ்கர நவாம்சத்தில் இருந்துட்டாலே உங்களுக்கு அந்த கிரகம் நல்ல பலன்களை தரும் என்ற அர்த்தம் இல்லை, அதுவும் தவறான ஒரு போக்கு. ஒரு ஜாதகம் நல்ல வலுவோடு இருந்து, ஒரு ஜாதகத்தின் லக்னாதிபதி நல்ல வலுவோடு இருந்து, அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்திற்கு நன்மை அளிக்கின்ற விஷயமா இருந்து சுப வீடுகளில் இருக்கும்போது நிச்சயமாக நன்மையை தரும். புஷ்கர நவாம்சத்துடைய ஒரு அமைப்பு என்னன்னா, புஷ்கரம் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்துல அந்த கிரகம் உட்கார்ந்துருக்கு. அதாவது பாபருடைய வீடுகள்ல அந்த கிரகம் உட்கார்ல, ராசி கட்டத்தில். அதை இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீசமான கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் கூட உச்சபலனை தரும் அப்படின்னு தான் சொல்கிறார். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ராசி கட்டத்தில் வலுவிழந்திருந்தால் கூட அந்த கிரகம் நவாம்சத்தில், ஏன்னா நவாம்சத்து தான் இறுதி நிலையாக கிரகங்களுடைய பலம் என்று வரும்போது நவாம்சத்தை பார்க்க வேண்டும் என்று தான் நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்றன. ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் வலுவிழந்திருந்தால் கூட நவாம்ச கட்டத்தில் எப்படி இருக்கின்றது அப்படின்றத வந்து நம்ம பார்த்து தான் இறுதியாக அதை வந்து தீர்மானிக்கணும் அப்படின்னு மூல நூல்கள் சொல்லுகின்றன. அதற்கு ஒரு ஒரு அட்டவணையாக வைத்தியநாத தீட்சிதர் அவருடைய ஜாதக பரித நூலில் வந்து இதை கொடுத்துருக்கிறார், புஷ்கர நவாம்சத்தை கொடுத்துருக்கிறார். இதனுடைய முழுமையான தாத்பரியம், இந்த புஷ்கர நவாம்சத்தில் இருக்கின்ற கிரகங்கள் நிச்சயமாக நவாம்சத்தில் சுப வீடுகளில் தான் இருக்கும். துலாம் வந்து இப்போ சந்திரனுடைய புஷ்கர நவாம்சம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரிஷபத்தில் போகும். ஏன்னா ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாவார். இந்த கிரகங்கள் சுப வீடுகளில் உச்சமாகிற பாதங்களில் போயிட்டு புஷ்கர நவாம்சத்தில் உள்ள கிரகங்கள் அமரும். அப்போ அந்த புஷ்கர நவாம்சத்தில் அமருகின்ற கிரகங்கள் நல்ல பலனை செய்யும் என்பது ஒரு ஜோதிட விதி. அது வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற இது ஒரு விதி தான். புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறதுனாலேயே இந்த கிரகங்கள் எனக்கு வந்து நன்மையை செய்துவிடும் அப்படின்னு நீங்கள் முழுதாக சொல்லிட முடியாது. உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற அமைப்புகள் அனைத்தும் வலுவாக இருக்கும் பட்சத்தில், அப்படி வலுவாக இருக்கின்ற ஒரு நிலைமையில புஷ்கர நவாம்சமும் இணைந்திருந்தால், அந்த கிரகம் உங்கள் லக்னத்திற்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தால்,
மட்டுமே இந்த புஷ்கர நவம்சம் வேலை செய்யும். புஷ்கர நவம்சம்ன்றது சுருக்கமாக ஜாதகத்தில் கிரகங்களின் வலுவை கணிக்கக்கூடிய ஏராளமான வழிகளில் இதுவும் ஒன்று. இத்துடன் லைவை முடிச்சுக்கலாம், நேரமின்மை கருதி இத்துடன் முடிச்சுக்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள்.